கண்டுபிடித்ததனால் சுதந்திரம் என்று பெயர் வைக்கலாம் என்று கூட சொன்னார்கள். அதை நாங்களும் இங்கே அந்த பாப்பாவை எப்பவுமே ரெஃபர் பண்ணும் போது சுதந்திரம் பாப்பா, சுதந்திரம் பாப்பா என்றே கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த பெயரை நிலைத்து நிற்கும் என்று நம்புகிறோம். இந்த குழந்தை இன்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இதை இந்த சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ சட்ட ரீதியாக அந்த முறையிலே இதை சோசியல் வெல்ஃபேர் கமிட்டிக்கும் சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் முன்னிலையில் இது அவர்களுக்கு பாதுகாக்க ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த குழந்தையை இந்த அடாப்ஷன் ஏஜென்சி, இந்த குழந்தையை சைல்ட் வெல்ஃபேர் சென்டர், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு எதிர்காலம் இருப்பது போன்றே தெரிகிறது. ஏன்னா இந்த குழந்தைக்கு கூட கிடைக்க இருக்கிற ஒரு ஒரு முக்கியத்துவம்ல இந்த மருத்துவமனையில 2006 49 குழந்தைகளை நாம் இதுவரைக்கும் இது மாதிரி நம்ம எடுத்து காப்பாற்றி இருக்கிறோம். அதில் 30 குழந்தைகள் பெண் குழந்தைகள், 19 குழந்தைகள் ஆண். இப்பொழுது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தைக்கு உடனடியாக நம்முடைய அவர்களுக்கு இங்கே தெரிவிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு உயர் நம்ம ஐசி டைரக்டர் தலைமையில உயர் மருத்துவத்தில் அனுப்பப்பட்டு நோய் தொற்று முழுமையாக, நோய் தொற்றால் அந்த குழந்தை தாக்கப்பட்டிருந்தது. அந்த நோய் தொற்று முழுமையாக உயர்ந்தர நம்முடைய சிறப்பு மருத்துவ குழுவால் கண்ணுக்கருத்துமாக 24/7 பாதுகாக்கப்பட்டு அந்த குழந்தை ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய எக்மோர் அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி மூலமாக தொடர்ந்து தாய்ப்பால் வழங்கப்பட்டு அந்த குழந்தை பூரண நலம் பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை இன்றைக்கு நம்முடைய மன்மகு முதலமைச்சர் உரையாற்றத்தோடு நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா அவர்களுடைய முன்னிலையில் அவங்க சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் ஒப்படைக்கப்பட்டு சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் மூலமாக சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய காருண்யா தனிச்சி காருண்யா பொதுவாக இது போன்ற குழந்தைகளை எல்லாம் நாம் சமூகத்திலே புறம் தள்ளி விடாமல் அவர்களை நாம் அந்த உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தாக வைத்து இந்த நிகழ்வு இங்கே நடத்தப்படுகிறது என்று தெரிவித்தது. இதே ஆஸ்பத்திரியில் மற்ற மருத்துவராக நான் பணிபுரிகிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத் தலைவி நிலைய மற்றும் மாற்றுத்திறனாக அம்மா அவர்கள் இன்று இங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம். இது நம்முடைய மருத்துவர் அவர் நன்கு சொன்னது போல இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த விழாவானது உணர்வு பூர்வமிக்க விழா. இந்த விழா மருத்துவத்துறை செயல்பாடு என்ன என்பதை குறிப்பாக ஐசிஹெச் குழந்தைகள் நல மருத்துவ மனை என்பது 99 கிராமா இருந்தது, அதாவது 1 கிலோ 999 கிராமா இருந்த அந்த குழந்தை நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவரை பற்றி அதையும் நான் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன விட ஒரு இளைஞர் துடிப்பானவர் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியம் உள்ள குழந்தையாக உருவாக்க வேண்டும் இன்ஃபெக்ட் மாற்றோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் கேட்டிருக்கிற அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழக அரசு பெயர் பெற்றிருக்கிறது என்பதற்கு எங்களுடைய இந்த இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில் தாய்ப்பால் பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் இணைந்து தாய்மார்களும் பெரியோர்களும் பொதுமக்களும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற பிறந்த நாளிலிருந்து 6 மாசத்துக்கு குறையாம தாய்ப்பால் ஊட்டணுங்கிற ஒரு செய்தியை தெரியாத பெண் குழந்தைகளும் 1112 ஆண் குழந்தைகளும் இந்த தொற்று குழந்தை திட்டத்திலே பயன்பெற்றிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இதனுடைய இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது, இந்த குழந்தையை கழிவு நீர் கால்வாயில் போடுவதற்கு எப்படி மனம் வந்தது, அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லையோ அல்லது தவறான பாதையில் ஆணும் பெண்ணும் போகக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் இருக்கிறோம். அவரவர்கள் தன்னுலகம் பாதுகாக்க இழப்பாக இருந்து பிறந்த குழந்தையை இப்படி கழிவு நீர் கால்வாயில் போடுகிறார்கள். இருந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு மாண்புமிகு அவர்கள் வழியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள்
எங்கள் இருவரையும் அழைத்து குழந்தை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சமூக நலத்துறையில் நீங்கள் ஒப்படைக்கப் போகிறீர்கள். குழந்தையை ஒப்படைப்பதற்கு முன்பு அனைத்து ஆரோக்கியம் மூலம் சரிபார்க்கப்படுகிறதா என்பதை சரி செய்து சமூக நலத்துறையில் ஒப்படைக்கும் போது தொடர் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தை வளர வளர அரசனுடைய திட்டங்களை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற வகையிலே தன்னார்வ தொண்டு நிறுவனம் குறிப்பாக இந்த குழந்தையை தத்தெடுத்திருக்கின்ற கலைச்செல்வி கருணாலயா தொண்டு நிறுவனம் இந்த குழந்தையை பற்றி எங்கள் இரு துறைக்கும் தொடர்ந்து மாதம் ஒரு முறை குழந்தையை பற்றிய அறிக்கை அவர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ நானும் அன்பு சகோதரர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராங்கள் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைப்பதற்கு அம்மாவின் அரசு சிறப்பாக செயல்படும். சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் 70,000 குழந்தைகள் சோசியல் டிஃபென்ஸில் 1,250 சுய பொருளாதாரத்தில் பராமரிக்கக்கூடிய இல்லங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கு அம்மாவின் அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்குது தெரியுமா? மாதம் பராமரிப்பு தொகையாக 2,000 இருந்ததை 2,165 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துறைக்கு மட்டும் 2018-19 100 கோடியே 75 லட்சம் ரூபாயை மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு ஒதுக்கீடு செய்து தொட்டில் குழந்தை திட்டம் என்பதை உலகத்திற்கே பரிசாற்றிய மாண்புமிகு அம்மாவினுடைய குழந்தையை சுதந்திரம் என்று பெயர் சூட்டியிருக்கின்றோம். அவர் சொன்னது போல நாங்கள் ரெண்டு பேரும் அவர் கொடுக்கிற ஒரு டாக்டரை கொடுத்துருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு அம்மாவினுடைய ஆசியோட அமைச்சர்களாக அரசியல்வாதிகளாக இருக்கிறோம். மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். மருத்துவ சேவை மக்கள் சேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கைகளில் தவழ்கின்ற அந்த குழந்தை நாங்கள் என்ன சார்பாக வாழ்த்துகிறோம். சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாக்கு உண்மையிலே இவருக்கு சுதந்திரம் உலகத்துல ஏதாவது ஒரு சாதிக்கதான் குழந்தை பிறந்திருக்கு. சுதந்திரம் இன்னைக்கு கண்டிப்பா சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அது வந்து கடவுள்கிட்ட நான் வந்து கேக்குறது அந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் கண்டிப்பா சாதிப்பான். சீக்கிரம் வாப்பா.